ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம அரிமாப்பட்டி சக்திவேல் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆயிருக்க ஒரு டிராமா. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 11 minutes இருக்கு. இந்த படத்தை ரமேஷ் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல சார்லி, பவன், மேகனா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அரிமாப்பட்டியில வாழ்ந்துட்டு வராரு. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு கேஸ்ட் மக்கள் தான் இருக்காங்க ஃபுல்லாவே. அவரு எடுக்கிற ஷார்ட் பிலிம்லயே பாத்தீங்கன்னா சக்திவேல் அரிமா பெட்டி அப்படின்ற மாதிரி தான் போட்டுக்கிறாரு. கேட்டா ஊருக்கு நான் பெருமை சேர்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவரோட ஆசையே பாத்தீங்கன்னா பிலிம் மேக்கர் ஆகணும்ன்றது தான் ஆசை. அதை நோக்கி அவர் போயிட்டு இருக்காரு. பேரலா பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை லவ்வும் பண்றாரு. வீட்டுக்கு தெரியாம அந்த பொண்ணை கல்யாணமும் பண்ணிடுறாரு. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வேற கேஸ்ட் பொண்ணு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால இந்த ஊர் மக்களே அவரை எதிர்த்து நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பாக்கலாம். இந்த படத்துல பாசிட்டிவ் சொல்ற அளவு பெருசா எதுவுமே கிடையாது. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம பல 100 படங்கள் பார்த்திருக்கோம். அதுல இருக்க அதே ஸ்டோரி பிளாட் தான் எடுத்து வச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த படம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் சவுண்டா இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. சினிமோட்டோகிராஃபி பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் பார்த்த எஃபெக்ட்ல தான் இருக்கு. சாங்ஸும் பெருசா எடுபடல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல பயங்கர இறைச்சலா இருக்கு. சரி, படத்துல வர காமெடி போர்ஷன் நல்லா இருக்கான்னு பார்த்தா அதுவும் சரி கிடையாது. ஏனோ தானே எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. சரி, படத்துல வர ஹீரோ ஹீரோயினோட கெமிஸ்ட்ரியாவது சூப்பரா இருக்கும். அதையாவது பார்க்கலான்னு பார்த்தா அதுவும் நமக்கு இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லை. சரி, கேரக்டர் ரேட்டிங்காவது நல்லா எழுதிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா யார் கேரக்டருமே பெருசா எழுதவே இல்லை. ஸ்கிரீன் பிளேயர்ஸ் ப